Hello friends, welcome to new video series. The series of videos la nama enna concentrate panna porom appdi pathina Express.js abingadha nama vandu paaka porom. So even though nama vandu Node.js kku or separate series vandu irundalum adula vandu Express ngiradha cover pannirundalum and the Node.js la or chinna part ah nama vandu Express abingadha paathirundom. But Express abingadha nama thaniya explore pannom appdi pathina or powerful ana or framework அப்படினே சொல்லலாம். சோ அத பத்தி இன்னும் டீடைலா அதுல என்னெல்லாம் வந்து நம்ம எப்படி அதோட யூஸ் வந்து மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்க முடியும், சோ அதுல என்னெல்லாம் வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லா வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் அத வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். மேபி 1 ஆர் 2 சப்போர்ட் டூல்காக இதர் டேட்டாபேஸோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட மெயின் கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ், இதுல என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும், பார்க்க போறோம். சோ இது நம்ம அஜெண்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Node.js என்னன்னு பார்க்கணும். ஏன் Node.js பார்க்கணும் அப்படின்னா, ஈவன் தோ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தாலும் எக்ஸ்பிரஸ் எதுக்கு கீழே வருது அப்படின்னா Node.js கீழே தான் வரும். சோ Node.js ஓட ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் வந்து Express.js அப்படிங்கிறது. சோ அதனால நம்ம கண்டிப்பா Node.js சோ Express ஓட ஸ்பெசிபிக் கோர்ஸ் வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு கண்டிப்பா பேசிக் Node.js ஓட நாலேஜ் இருந்திருக்கும். Node.js ஓட நாலேஜ் இல்லாம எக்ஸ்பிரஸ் வந்து படிக்கிறது அவ்வளோ ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்காது. சோ Node.js ஓட பேசிக் நாலேஜோட நம்ம அடுத்த லெவல் சர்ச் பண்ணி போகும்போது எக்ஸ்பிரஸோட இன்னும் கிரேட்டர் அட்வான்டேஜஸ்லாம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்படி Node.js தெரியல, இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா Node.js ஓட பேசிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் இது எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டேரக்டா எக்ஸ்பிரஸ் போனாலும் அதோட யூஸ் வந்து நம்ம பண்ண முடியும், பட் அதோட எஃபிஷியன்சி எல்லாமே வந்து தெரியாது. லைக் வந்து இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து அதோட காம்ப்ளெக்சிட்டி ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு, நீங்க அந்த ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட யூசேஜ் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. சோ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எம்எல் மாடல் வந்து ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்க இன்புட் மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி வந்துடும். அப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதுல வந்து அது ஓகே, நீங்க அது யூஸ் பண்ண தெரியும், பட் அந்த மாடல் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரிதான் Node.js ஓட ஒர்க்கிங் இது எல்லாமே தெரியாம நம்ம டைரக்டா எக்ஸ்பிரஸ்ல வந்தா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், பட் இருந்தாலும் அதோட கோர் யூசேஜ் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாம போயிடும். அதனால கண்டிப்பா Node.js ஓட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸோட நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம போகணும். சோ இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே நம்ம அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Node.jsனா என்ன, Node.jsல Express.jsனா என்ன, அந்த எக்ஸ்பிரஸ்ல நோட்ல ஏன் எக்ஸ்பிரஸ் தனியா பாக்குறதுக்கு அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கோடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் பேசிக் கோடிங், லைக் வந்து எக்ஸ்பிரஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைக் வந்து ரவுட்டிங், மிடில் வேர், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கு. மோஸ்டா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமனா நம்ம நிறைய இடத்துல பாக்குற டேர்ம்ஸ் தான். இந்த ஃபார்ம் டேட்டா, டெம்ப்ளேட்டிங், மிடில் வேர், HTTP மெத்தட், ரவுட்டிங், இது எல்லாமே வந்து காமனா யூஸ் பண்ற டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜா நம்ம வந்து கவர் பண்ண போறோம். மேபி ஒன்ஸ் பேசிக்ஸ் இதெல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா பேஸ் கூட செட்டப் பண்ணி இதர் மாங்கோ இல்ல சம் அதர் டேட்டா பேஸ் கூட நம்ம வந்து இந்த Express.js யூஸ் பண்ணி எப்படி வந்து கனெக்ட் பண்றது, ஒரு API வந்து எப்படி பில்ட் பண்றது. லைக் வந்து இப்போ நீங்க ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்றீங்க அப்படின்னா இல்ல ஒரு வெப் ஆப் டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு APIஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த APIங்கிறது நம்ம டைரக்டா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டைரக்டா நம்ம வந்து டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட்க்கு எடுக்க கூடாது. நீங்க மொபைல் அப்ளிகேஷனே பண்றீங்க அப்படின்னா டைரக்டா அந்த மொபைல் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம வந்து டைரக்டா டேட்டா பேஸ் கால் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு முதல்ல என்னன்னா இந்த மிடில் வேர் கான்செப்ட் எல்லாம் வருது. இல்லைன்னா ஒரு API மாதிரி தனியா பில்ட் பண்ணி வச்சிருப்போம், அந்த API எண்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி Node.jsல இல்ல எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி Node.jsல பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த API வந்து டேட்டா பேஸ் கூட ஃபெச் பண்ணி கொடுக்கும். சோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இன்கேஸ் யாராவது ஹேக்கர்ஸ் வந்து டேட்டாவை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த API லெவலோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு போகாது, ஏன்னா API வந்து தனி சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற சர்வர் வேற, இது வேற, அப்படிங்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி So அந்த மாதிரி either mobile கோ இல்ல ஒரு web application கோ இல்ல ஒரு website கோ API build பண்றது எல்லாமே நம்ம வந்து expressல ரொம்ப சிம்பிளாவே பண்ண முடியும் அது வந்து இன்னொரு application கூட சொல்லலாம் இந்த express.js யூஸ் பண்ணி நம்ம வந்து RESTful APIs எல்லாமே நம்ம வந்து ஈஸியா build பண்ண முடியும் அந்த RESTful APIs either நம்ம mobile application கோ இல்ல web app கோ இல்ல website கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி details எல்லாமே பாப்போம் இது எல்லாமே ஃபுல்லா பார்த்துட்டு form data in the mari details middleware engiradhu pathina again nama or API call pandrom appadina adoda some data la verify pannu ivanga da valid user ah appadina illa vand login pannirukangala indha mari oru sila details la check pandra maari irukum idu ellame vand middleware la varum so idu pathi ellame nama detail la discuss panna porom so most of the terms vand familiar ah irundalum adoda basic understanding vand namakku theriyam irundhukom like middleware abdingumbodhu easy ellathukkume therinjadhu but the express la middleware enna adoda advantage enna abdinga mari ellame nama detail ah paapom includes cookies session idellame nama plus advantage ah nama extra edutittu authentication idellame nama vand paapom okay நம்ம next video la pathina start pannalam first edutune nammaloda topic vandu node.js na enna express.js na enna romba deep ah nama poga poradilla just basic or understanding kaga nama vandu paak porom next video la